Dear students, we have already discussed many more tenses. நிறைய டென்சஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இந்த பாஸ்ட் ஃபார்மில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாஸ்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய யூசேஜஸ், அதோடைய ஃபார்முலா மேக்கிங், இது எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஏற்கனவே எடுத்த அந்த டென்சஸில் இந்த டென்சஸ்ங்கிறது எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் அப்படின்றத ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன் நம்ம அந்த டென்சஸ்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒய் ஷுட் வி லேர்ன் திஸ் டென்சஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால் இங்கே நம்ம மோர் எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பேசிக்கலி இந்த டென்சஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி அதில் டிஸ்கஸ் பண்ணதுனால வி டோன்ட் வாண்ட் எனி மோர் எக்ஸ்ப்ளனேஷன் ஹியர். அண்ட் சி, இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு தெரியாத 12 டென்சஸ், இங்கிலீஷ் டென்சஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 12 டென்சஸ் இருக்குது. அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் தென் ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் ஒவ்வொரு ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஃபோர் டிவிஷன்ஸாக அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ப்ரெசன்ட் டென்ஸை பார்க்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்மை பார்க்க போனோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய யூசேஜஸ் என்ன, அதோடைய ஃபார்முலாஸ் என்ன, அது அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஹவு டு ஃப்ரேம் த க்வெஸ்சன்ஸ், ஹவு டு ஃப்ரேம் தட் நெகட்டிவ் வேர்ட்ஸ், இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. த ஃபார்முலா ஹவ் பீன் கிவன் தட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்பவுமே ஸ்டார்டிங்கில் சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால ஹியர் தட் வி ஹாவ் டு யூஸ் ஹேடு, ஹேடுங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் கண்டினியூஸாக இருக்கிறதுனால பீன்ற ஒரு பி ஃபார்ம் வெர்பையும் ப்ளஸ் ஐஎன்ஜியும் ஆட் பண்ணி பர்ஃபெக்ட்டுக்கு உண்டான இந்த பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு உண்டான பீனையும் கண்டினியூஸ் டென்ஸுக்கு உண்டான ஐஎன்ஜியும் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் எனி அதர் திங்ஸ் வி கேன் சி திஸ். அண்ட் தென் ஒவ்வொரு பர்சனுக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீ ஷீ இட்டு தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருக்கக்கூடிய தேவாக இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சன் இருக்கிற யூவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கக்கூடிய ஐ வி எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே பி ஃபார்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஹேடு தவிர வேறு எதுவுமே வராது. ஹேடு ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி இது எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். அண்ட் தென் வீ கேன் சி திஸ் யூசேஜஸ். இது எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் தட் ஹேட் பிகன் அண்ட் ஹேட் பீன் கோயிங் ஆன் ஃபார் சம்டைம் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் டுக் பிளேஸ் இன் த பாஸ்ட். அதாவது ஏற்கனவே ஒரு செயல் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு செயல் நடக்கிற, அதாவது ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஒரு செயல் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். அண்ட் தென் டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் தட் ஹேட் பீன் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம் இன் த பாஸ்ட். அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு சில நேரங்களில் ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருந்தது அப்படின்னா அந்த செயலை நம்ம குறிக்கிறதுக்காக இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த டென்சஸோடைய ஃபார்முலாஸ் அண்ட் தென் யூசேஜஸை பற்றின ஒரு பிரேக்கிங் க்வெஸ்சன்ஸை பார்த்துட்டு வரலாம். வாங்க. பிரேக்கிங் க்வெஸ்சன்ஸை பார்த்துட்டிங்களா? ஓகே, லெட் அஸ் சீ நவ் தட்ஸ் கீவேர்ட்ஸ்.
இந்த கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமாக கீவேர்ட்ஸ் கிடையாது, வெறும் த்ரீ தான் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன்ஸ், எவர் சீன்ஸ், ஃபார். சீன்ஸ், எவர் சீன்ஸ், ஃபார். இங்கே ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சீன்ஸுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பி எ பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயல்களை குறிக்கிறதுக்காக, அந்த நேரங்களை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். அண்ட் யூஸ் எவர் சீன்ஸ் டு பி த பாஸ்ட் இன்சிடெண்ட், ஒரு இன்சிடெண்ட் நடந்த நிகழ்ச்சியை குறிக்கிறதுக்காக எவர் சீன்ஸும். அண்ட் யூஸ் ஃபார் த டோட்டல் பீரியட் பாயிண்ட் ஆஃப் டைம், இவ்வளோ காலங்களுக்கு நடந்தது, ஃபார் ஃபார் டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபார் டூ டேஸ், ஃபார் ஃபைவ் மந்த்து, இந்த மாதிரி. இப்போ சீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ஸ் 1990, சின்ஸ் 2000, சின்ஸ் 2010, சின்ஸ் 2020, சின்ஸ் மார்னிங், சின்ஸ் லாஸ்ட் மந்த், இந்த மாதிரியான டைம் ஸ்டார்டிங் டைமை குறிக்கிறதுக்கும், ஃபாருங்கிறது ஒட்டுமொத்த கால்குலேட்டட் டைமை குறிக்கிறதுக்கும் பயன்படும். தென் எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹாவ் கிவன் டு யூ, சி திஸ். ஐ ஹேட் பீன் சஃபரிங் ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ் சின்ஸ் இஸ் பர்த். அதாவது பேர்த்தில் இருந்து எனக்கு கலர் பிளைண்ட்னஸ்ஸை அஃபெக்ட் ஆகி இருந்தேன். இப்போ ஐ, வி, யூ இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம். இப்போ ஐயின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி, வி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். அண்ட் தென் செகண்ட் வியை பயன்படுத்தி பார்க்கும்போது, வி ஹேட் பீன் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ் இன் அவர் ஸ்கூல் சின்ஸ் 2008. அந்த அந்த 2008 இருந்து அப்படின்றதுக்கு இங்கே சீன்ஸ் பயன்படுத்துகிறோம். யூ வந்தால் வி வந்தால் ஹேட் பீன், யூ ஹேட் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 10 இயர்ஸ். ஃபார் வந்தது அப்படின்னா த டோட்டல் பீரியட் ஆஃப் டைம்ன்றத சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் தென் யூ ஹேட் பீன் ரைட்டிங் திஸ் எஸ்ஏ சின்ஸ் திஸ் மார்னிங். திஸ் மார்னிங், இந்த இன்றைக்கி மார்னிங்லேருந்து சீன்ஸ் பயன்படுத்துகிறோம். அண்ட் ஹீ ஹேட் பீன் ரைட்டிங் திஸ் எஸ்ஏ ஃபார் 2 hours. ஷீ ஹேட் பீன் லிவிங் ஹியர் since 1980. It had been raining heavily since last evening. They had been working hard for the examination for 3 months. Okay, now we can see this, the negative sentence எப்படி ஃபார்ம் பண்ணுறது, கொஷின் வேர்ட்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பு கூட நாட்டை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இங்கே நெகட்டிவ் வேர்ட்ஸ். இப்போ அந்த வகையில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட், ஹேடுங்கிறது இங்கே நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது எப்பவுமே ரெண்டு ஆக்சிலரி வெர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் நாட் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிலரியில் தான் நம்ம நாட் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டில் ஹேட் இருக்கிறதுனால ஹேட் நாட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஆர் எனி அதர் திங்ஸ். எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது, ஐ ஹேட் நாட் பீன் ரைட்டிங் த ட்விஸ்ட் அண்ட் ஹியர் ஹீ ஹேட் நாட் பீன் சிங்கிங் தட் சாங். ஓகே, க்வெஸ்சன் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப்ஸை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா சாதாரண சென்டென்ஸ் கூட க்வெஸ்சன் வேர்டாக மாறும். அப்போ இங்கே என்ன ஃபர்ஸ்டில் இருக்கிற ஆக்சிலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேடு தான் இங்கே இருக்குது இல்லைங்களா. அப்போது நம்மளுடைய ஃபார்மேஷன் என்னென்னா, அது சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, எந்த பர்சனாக இருந்தாலும் சரி, வெறும் ஹேடு தான் நம்ம பயன்படுத்துவோம் இங்கே பாஸ்ட் பொறுத்த அளவுக்கு. அப்போ ஹேடு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் எனி அதர் திங்ஸ் க்வெஸ்சன் மார்க் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் த க்வெஸ்சன் வேர்ட்ஸ். அப்போ இதுதான் எல்லாத்துக்குமே அப்படின்னு பார்க்கும்போது, ஹேட் யூ பீன் ஈட்டிங் த லஞ்ச், had he been preparing for the test. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், பிரேக்கிங் க்வெஸ்சன்ஸை பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை அந்த லெசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, ரூல்ஸ் ஆகட்டும், ஃபார்முலா ஆகட்டும், யூசேஜஸ் ஆகட்டும், இது எல்லாம் நம்ம மைண்டில் அப்படியே இருக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் எக்ஸசைசஸ். உங்கள் புக்கு எடுத்துங்க, இங்கிலீஷ் புக்கு தான் இல்லை, ஏதாவது ஒரு ட்ராமாவோ இல்லை ஏதாவது ஒரு இங்கிலீஷ் இருக்கக்கூடிய புக்கு எடுத்து வச்சுட்டு அதில் இந்த டென்ஸ் எங்கே இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணுங்கள். நீங்களே சொந்தமாக நிறைய டென்சஸை உருவாக்குங்க. அப்படி உருவாக்கும் போது தட் டெஃபினெட்லி யூ வில் கேட்ச் லாட் ஆஃப் examples, and then you can be very
clear and fluent in this tenses. Okay. இப்போ உங்களுக்கு நிறைய டென்சஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா அண்ட் யூ கேன் காண்டாக்ட் மீ, ஐ வில் கிவ் யூ லாட் டு யூ அண்ட் டூ மோர் எக்ஸசைஸ் அண்ட் பி வெல் ட்ரைன்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட். Subscribe for more videos.